ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல அதாவது மை ஹார்ட் பப்பி அப்படிங்கிற ஒரு குரியன் மூவி தான் பார்க்க போறோம் நீங்க ஒரு டாக் லவரா இருந்தா கண்டிப்பா இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ மூவியோட ஒன்லைன் என்னன்னா இந்த படத்தோட ஹீரோ ரொம்ப வருஷமாவே ஒரு நாயை வளர்த்துறாரு ஆனா ஒரு நாள் இவரு இனிமே அந்த நாயை வளர்த்த முடியாத ஒரு நிலைமை வருது சோ அதனால இவரும் இவருடைய ஃப்ரெண்டும் என்ன பண்றாங்கன்னா அந்த நாயை யாருக்காவது அடாப்ஷனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சோ அப்படி போன அவங்களோட டிராவல்ல அவங்க நினைக்க முடியாத நிறைய திருப்பங்கள் நடக்குது சோ கடைசியா அந்த டாக யாருக்காவது கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்ற கதை தான் மை ஹார்ட் பப்பி படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் போடுற வீடியோவை நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா வீடியோவுக்கு லைக் போடுறத மட்டும் மறந்துடுறீங்க ப்ளீஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் போடுங்க ஏன்னா நீங்க குடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் சரி வாங்க இப்ப நம்ம படத்துக்குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கம்பெனில உட்காந்துட்டு பேப்பர்ல ஏதோ பயங்கரமா எழுதிட்டு இருக்காரு அண்ட் அவரோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா பயங்கர வேகமா எங்கேயோ போயிட்டு இருக்காரு வேற எங்கேயும் இல்ல அவரோட வீட்டுக்கு தான் போறாரு கதவை திறந்து உள்ள போன அவரோட நாய் தான் கொஞ்சறாரு இந்த டாக்கோட பேரு ரோனி கடந்த பதினோரு வருஷமா நம்ம ஹீரோ ரோனியை வளர்த்துட்டு இருக்காரு ஹீரோ ரோனி கிட்ட சொல்றாரு ரோனி நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன்ல சரி ஆனா நான் மன்னிச்சு கூடா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க சொல்றாரு ரோனியும் ஹேண்ட்ஷேக் பண்றான் அப்புறம் ரோனிக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோ குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு கோட்டு போட்டு பயங்கரமா எதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காருனா அவரோட கேர்ள் ஃபிரெண்டுக்கு மோதிரத்து கொடுத்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக தான் வெளியே கிளம்பும் போது ரோனி உட்காந்து இருக்கிறத பாத்த உடனே ரோனி அண்ணனை மன்னிச்சிடுறா இன்னைக்கு ஒன்னா வாக்கிங் கூப்பிட்டு போக முடியாது ஏன்னா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையிலேயே முக்கியமான ஒரு நாள்ரா நீ ஒன்னு கோச்சுக்காத இதுக்கு பதிலா ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் உனக்கு ஆட்டுக்கால் பாயவே போடுறண்டா அப்படிங்கிறாரு ஆனா ரோனியோட மைண்டுக்குள்ள தெரியும்டா உங்க வாழ்க்கையில ஒரு பொண்ணு வந்தாலே போதும் கூட இருக்கிறவங்க எல்லாம் கழட்டி விட்டுருவீங்களே என்ன பண்றது வளர்த்தவனா போயிட்ட சரிடா ஆல் பெஸ்டா அப்படின்னு ரோனி ஹீரோக்கு ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் கட் பண்ணா ஹீரோ பரபரப்பா ஒரு ஹோட்டலுக்குள்ள வராரு அங்கதான் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் உட்காந்துருக்காங்க நேரா அவங்க கிட்ட போயிட்டு லேட்டா வந்ததுக்கு சாரி எல்லாம் சொல்றாங்க டின்னருக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறாரு ஆனா அவங்க அதுக்கு சொல்றாங்க இல்ல எனக்கு ரொம்பவும் பசிக்குது இல்ல நான் ரொம்ப நேரம் பண்ண மாட்டேன் சீக்கிரம் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு அவங்களுக்கு சரினு சொல்றாங்க ஹீரோ பாக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு ஸ்டார்டிங்ல ஹீரோ பயங்கரமா ஒரு லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு இல்லையா சோ இதுக்காக தான் போல அன்பே ஆறு உயிரே நம்ம சந்திச்சு இதோட ஆயிரம் நாள் ஆயிடுச்சு உடனே அந்த அம்மா ஷாக் ஆகுறாங்க என்னது நாம பாத்து இதோட ஆயிரம் நாள் ஆயிருச்சா அட எனக்கு இது ஏன் ஞாபகம் இல்லாம போயிருச்சு அப்படிங்கும்போது போது ஏமா நான் ஒரு ஃபுளோல சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ரியாக்ஷனை கொஞ்சம் கம்மி பண்றியா அப்படிங்கும்போது ஆ சரி சரி நீ சொல்லு அப்படிங்கிறாங்க எங்க விட்டேன் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னா அது நீ மட்டும்தான் நான் யாருக்காவது நான் பெஸ்ட் அப்படின்னு காட்டணும் அப்படின்னா அது உன்கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அப்புறம் என்னோட பெரிய கனவு எது தெரியுமா உன்னை நான் நல்லா பாத்துக்கிறது அவ்வளவுதான் இப்படி சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ரிங்கை எடுத்து ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியானு இதை கேட்டு அவங்க ஒரு பக்கம் ஆரம்பிக்கிறாங்க ஃபைனலா ஹீரோ அவங்க எஸ் சொல்லிடுறாங்க ஹீரோக்கு செம்ம சந்தோஷம் இங்க கட் பண்ணி அப்படியே ஜிம்ம காமிக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு ஜிம் ட்ரெய்னர் வந்து யார்ட்டையும் போன்ல பேசிட்டு இருக்காரு யாரோ கடங்காரங்க போல இவரும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலா இவர் தான் இந்த படத்துடைய செகண்ட் ஹீரோ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு கால் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவர் வாழ்க்கையை நினைச்சு அவருக்கே கோவம் வருது அதனால அந்த கோபத்தை போன் கிட்ட காமிக்கிறாரு போனை வேகமா உள்ள தூக்கி போடும்போது அது ஜம்ப் ஆகி கீழே விழுந்து உடஞ்சிருது அந்த போன் வேற ஆப்பிள் போல ஹீரோட ரியாக்ஷனை பார்க்கணுமே உடஞ்சிருக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே எடுக்கிறாரு ஆனா போனோட டிஸ்பிளே பயங்கரமா உடஞ்சிருச்சு இதை பார்த்துட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்காரு அழுது முடிச்சிட்டா அவரோட வேலையை பாத்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் வேகமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான் இதை பாக்குற ஹீரோவும் பாப்பாத்தப்ப என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ பண்ற வேகத்துல இது உன் கையோட வந்துரும் சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு எதுக்காக நீ வெயிட் குறைக்கிற அப்படின்னு அதுக்கு அந்த பையன் ஃபோன் ஆன் பண்ணி என்னோட கேர்ள் என்ன விட அழகா இருக்கா சோ நான் கூட இருக்கணும்னா நானும் கொஞ்சம் அழகா இருக்கணும்ல தான் குறைக்க வந்தேன் சொல்லும்போது செகண்ட் இருக்கணும் தம்பி நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சீக்கிரம் சொல்லாமா நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட வெயிட் தொண்ணூறு இருந்துச்சு இத கேட்டு அவன் ஷாக்காக்குறான் என்ன சொல்றீங்க உண்மையாவே சரி அந்த வெயிட் எப்படி குறைச்சிங்க அப்படின்னு கேக்கும்போது அது நான் சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும் அதுவும் எனக்கு மட்டும் நீ தனியா பே பண்ணுற மாதிரி இருக்கணும் நீ மட்டும் என் கிளாஸ்ல சேர்ந்துட்டா அப்படின்னா ஒரே நாள்ல இருபது கிலோ குறைச்சு காமிக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன என்ன வா ஆமாப்பா ஆமா நீ வேணா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது இல்ல எங்க அம்மாட்ட கேட்கணும் அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறாரு ஆண்டி உங்க பையனோட வெயிட் ஒன்னும் சாதாரணம் கிடையாது இதனால அவன் வெடிச்சு போறது கூட வாய்ப்பு இதனால கொலஸ்ட்ரால் பிபி இன்னும் இல்லாத நோய் எல்லாம் வரது கூட வாய்ப்பு இருக்கு இதை கேட்டு அவங்க அம்மா பதறாங்க என்னப்பா சொல்றேன்னு ஆண்டி இதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க அதான் நான் இருக்குல்ல உங்க பையனோட வெயிட்ட குறைக்கிறது என்னோட வேலை சரிப்பா உனக்கு ஃபீஸ் எவ்வளவு தரணும் அப்படின்னு கேட்கும் போகுது இப்பதான் ஆண்டி உங்க வாயில இருந்து நல்ல வார்த்தையா வந்திருக்கு அத பத்தி நான் உங்ககிட்ட நேர்ல பேசிக்கிறேன் அப்படின்னு கட் பண்றான் இந்த பக்கம் ஹோட்டல்ல இருக்கிற நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டா நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் இல்லையா அதுக்கு எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்திலேயே நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அந்த அம்மா ஷாக் ஆகுறாங்க இன்னும் சொல்ற அவ்வளவு பணம் உங்ககிட்ட ஏது அப்படின்னு கேட்கும் போது ஆக்சுவலா எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு அது ஒரு குட்டி வீடு தான் இருந்தாலும் அந்த வீட்டை வித்தோம் அப்படின்னா நல்ல வேலை கிடைக்கும் சோ நம்ம அதை வச்சு அங்க போயிடலாம் அப்படிங்கிறான் இது கேட்ட உடனே அந்த பொண்ணு கேக்குறா நீ என்ன சொல்ற உனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கா ஆனா இதையே என்கிட்ட மறைச்ச உனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கும்போது எதுக்காக அபார்ட்மெண்ட்ல இருக்க ஹீரோ சொல்றாரு இல்ல நான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைக்கல எங்க அம்மா அந்த தான் இறந்தாங்க சோ அங்க இருந்தா எங்க அம்மாவோட ஞாபகம் அதிகமா சொல்லிட்டு தான் நான் அபார்ட்மெண்ட்ல தங்க ஆரம்பிச்சேன் சாரி நான் இதை உங்ககிட்ட மறைக்கல சொல்லல அவ்வளவுதான் அப்படிங்கிறான் ஹீரோயினும் சரி அதெல்லாம் வீடு ஐயோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு கேக்குறாரு உடனே அவங்க வந்து ஒரு மெடிசன் எடுத்து காமிக்கிறாங்க ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு இது என்னதுன்னு கேக்கும் போது ஆக்சுவலா எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே நாய் அப்படின்னா அலர்ஜி நான் உன்னை எப்பெல்லாம் பார்க்க வரனோ அப்ப எல்லாம் இந்த மெடிசனை போட்டுட்டு தான் வருவேன் ஏன்னா நீ ரோனியை வளர்க்கற இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரே வீட்டில் இருக்க போறோம் எனக்கு தெரியல டெய்லியுமா இந்த மெடிசன் என்னால் எடுத்துக்க முடியும் இதை கேட்டு ஹீரோ ஒரு பக்கம் அப்செட் ஆகிறாரு இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லல அந்த பொண்ணு சொல்லுது இப்ப நீ என்ன பண்ண போற ஃபியூச்சர்ல நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துடும் சப்போஸ் அந்த குழந்தைக்கும் அந்த அலர்ஜி இருந்தா நம்மளால் எப்படி ஒன்னாக இருக்க முடியும் அப்படிங்கும்போது ஹீரோ யோசிக்கிறாரு அவருக்கு எதுவுமே புரியல அதுக்கப்புறம் சொல்கிறாரு சரி நீ ஒன்றும் கவலைப்படாத ரோனியா என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு கொடுத்துட்றேன் அவங்க வளர்த்துப்பாங்க அப்படிங்கிறாரு இதை கேட்டு அந்த பொண்ணும் சந்தோஷப்படுறா ஆனால் ஹீரோக்கு மனசில் எப்படி பதினோரு வருஷமாக வளர்த்த ஒரு நாயை யாருக்காவது எடுத்து கொடுக்க முடியுமா அதனால் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு அதுக்கு செகண்ட் ஹீரோ சொல்கிறாரு இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது பேசாமல் நீ கல்யாணம் பண்ணிக்காத அப்படிங்கும் போது இவர் கோவப்படுறாரு டே நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன்டான்னு சரி சரி உங்கள் ஃபேமிலியில் கம்மி பேர் தான் இருக்காங்க உனக்கு ஒரு வயசான ஆன்ட்டி இருக்காங்க அவங்க அவங்களும் ரிட்டையர் ஆகி வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறாங்க இந்த டைமில் அவங்களால நாயை வளர்த்தவே முடியாது அப்புறம் உன்னோட மாமா அவருக்கும் வேலை இருக்கு ஸோ நாயை பார்த்துக்கறது ரொம்ப கஷ்டம் ஹீரோ கேட்குறாரு சரி இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த நாயெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு தான் கொடுக்கணுமா என்ன நாம ஏன் அதை அடாப்ஷனுக்கு கொடுக்கக்கூடாது எப்பிட்றா அப்படின்னு கேட்கும்போது அதுதான் இன்ஸ்டாகிராம் இருக்குதுல்ல அதில் நாயோட ஃபோட்டோவை பார்த்துட்டு யாருக்காவது வேணுமான்னு கேட்டால் டாகை பிடிச்சிருக்குறவங்க வாங்கிட்டு போயிருவாங்க ஈஸி சரி உங்ககிட்ட எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது தோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஃபாலோவர்ஸை காமிக்கிறாங்க பார்த்தா முப்பத்தொரு ஃபாலோவர்ஸ் தான் இதை பார்த்து செகண்ட் இயர் பயங்கரமா சிரிக்கிறாரு இப்போ எதுக்காக சிரிக்கிற உங்ககிட்ட மட்டும் என்ன அவ்வளவு பெருசா இருக்கா அப்படின்னு கேக்கும்போது ஆமாண்டா எனக்கு முப்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஹீரோவும் அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு வயசான ஆளுக்கு எதுக்குடா இவ்ளோ ஃபாலோவர்ஸ் உடனே செகண்ட் ஹீரோ கோவப்படுறாரு டே என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு நான் அவ்வளவு வயசாயிருச்சு நான் எங்கடா அப்படிங்கிறான் இங்க மூஞ்ச காமி ஓ மூஞ்ச பாத்துட்டு இத்தனை ஃபாலோவர்ஸ் வந்துருக்கு சரி சரி இதை வச்சு என்ன பண்ணாலும் யோசிப்போம் அதுக்கு முன்னாடி இந்த விளம்பரம் போடுறதுக்கு எனக்கு காசு கொடு அப்படிங்கிறாரு என்னது காசுல அதெல்லாம் முடியாதுங்கிறாரு என்னடா அது போங்க இருக்கு என்னோட போன்ல தான் ஆட போட போறோம் பார்த்தல்ல என் போன் ஃபோன் எவ்வளோ டேமேஜாக இருக்குது ரோனியோட ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏதாவது கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த உடஞ்ச ஃபோனை வச்சுட்டு எப்படா என்னால் பேச முடியும் உனக்குன்னு ஏதாவது மனசாச்சிருக்கா ரோனி மேலே கொஞ்சம் நாச்சும் பாசமாக இருக்கா அப்படின்னு கத்துறான் டே 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 பப்ளிக்கில் மானத்தை வாங்காதரா எவ்வளோடா காசு வேணும் நான் கூட தொலைறேன் அப்படிங்கிறான் அப்படியே கட் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு ரோனியை கொஞ்சிட்டு இருக்காரு இங்கே பாரு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் ஒரு நல்ல ஃபேமிலிக்கு தான் நான் உனக்கு கொடுக்க போறேன் நீ உன்னு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அதே சமயம் செகண்ட் ஹீரோ ஃபோட்டோ போட்ட உடனே நிறைய பேர் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் தான் ரெண்டு பேரும் இப்போ மீட் பண்ண போயிருக்காங்க அவங்க உள்ள குழந்தைய தூங்க வச்சுட்டு வெளியே வராங்க அதுவும் கதவை ரொம்ப பொறுமையாக சாத்திட்டு தான் வராங்க கொஞ்சம் சத்தம் வந்தாலும் அந்த குழந்தை எழுந்துக்கும் போல இப்ப மூணு பேர் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்க தானே அந்த நாயோட ஓனரு போட்டோல அந்த டாக் ரொம்ப அழகா இருந்துச்சு சரி அத எதுக்காக விக்க பாக்குறீங்க அப்படின்னு கேக்கும்போது செகண்ட் ஹீரோவுடைய போன ரிங் ஆக ஆரம்பிக்குது இந்த சத்தம் கேட்டு உள்ள குழந்தை அழ ஆரம்பிக்குது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூங்க வைக்கிறதுக்காக உள்ள போயிடுறாங்க ஹீரோ அந்த பக்கம் திட்டுறாரு கொஞ்ச நாச்சும் மேனஸ் இருக்காடா நாம ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கோம் போன சைலண்ட்ல போடணும் அப்படிங்கிற புரிவி கூட உங்ககிட்ட இல்லையாடா அப்படின்னு இருக்கான் அந்த அம்மாவும் குழந்தை தூங்க வச்சுட்டு வெளியே வராங்க குழந்தை எந்திரிச்சிருவான் சோ சைலண்டா பேசலாம் அப்படின்ட்டு பேசுறாங்க அப்ப ஹீரோ சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஆனா என்னோட ஃபியான்சுக்கு நாய் அப்படின்னா அலர்ஜி என் கூட இருக்கிறப்போ அவ எப்பயுமே டேப்லெட் போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால்தான் ஒரு நல்லவங்களுக்கு என்னோட டாக் அடாப்ட் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சேன் ஆமா ஆமா நாங்களும் நல்லவங்க தான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ரோனியை நான் நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்போன்னு பார்த்து ஹீரோடைய போன் ரிங்காக ஆரம்பிக்குது இதை கேட்டு குழந்தை ஆள ஆரம்பிக்குது இந்தமா கோவத்திலேயே சரி இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக மறுபடியும் போயிடுறாங்க இப்ப செகண்ட் ஹீரோ ஹீரோ திட்டிருக்கான் என்னடா சொன்னா எனக்கு பொது அறிவியல் சொன்னியா உனக்கு இல்லையாடா மேனசு உன்னோட நாய தானே விற்க வந்திருக்கோம் நீ தானே பொறுப்பா சைலண்ட்ல போட்டுருக்கணும் அப்படின்ட்டு இப்ப இவர் திட்டிட்டு இருக்காரு மறுபடியும் குழந்தைய தூங்கி வச்சுட்டு அவங்க வெளியே வராங்க முதல்ல ரெண்டு பேருடைய போனையும் சைலண்ட்ல போடுங்க இவனுங்களும் சரின்னு சொல்லிட்டு அதை பண்றானுங்க எங்களுக்கு ஒரே ஒரு தான் இவன் தனியா ஃபீல் பண்ண கூடாது அப்படின்னு தான் இவன் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே ஒரு நாயை வளர்த்தலான்னு எனக்கு ஆசை அப்பதான் இன்ஸ்டால உங்க நாயை பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு இப்படி பேசும்போது மறுபடியும் ஒரு போன் ட்ரிங்க் ஆகுது குழந்தை மறுபடியும் அல ஆரம்பிக்குது இவங்களால கொஞ்சம் கூட பொறுக்க முடியல பயங்கரமா கத்துறாங்க ஏன்டா உங்க ரெண்டு பேருக்கு கோச்ச கூட மேனஸ் இல்லையா

அவங்களோட வீட்டை காமிக்கிறப்ப ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க என்னங்க உங்க வீடு கண்ணாடி மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க இப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ல உட்காரத்துக்காக போகும்போது உட்காராதீங்க அப்படியே இருங்க அப்படின்னு சொல்றான் இவன் நேரா டிராவ திறந்து ஒரு டஸ்ட் கிளீனரை எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருடைய சட்டையிலயுமே தேய்ச்சிட்டு இருக்கான் ஆக்சுவலா நீங்க நாய் வளர்க்குறீங்கல்ல அதனால அவங்க கிட்ட நாய் முடி அதிகமா இருக்கும் நாரமும் சுத்தக்காரன் எனக்கு எல்லாமே கிளீனிங்கா இருக்கணும் அப்ப ஹீரோ சொல்றாரு ஆனா நாய் வளர்க்கணும் அப்படின்னா நாய்க்கிட்ட இருந்து நிறைய முடி கொட்டுமே அதுவும் ரோனிக்கு அதிகமாவே கொட்டும் அவன் ஷாக்காக எனது முடி கொட்டுமா அப்படின்னா எனக்கு அந்த நாய் வேணா அப்படிங்கும் போது ஹீரோ கோவப்படுறாரு இந்த நாய் மட்டும் இல்ல வாங்கினாலும் முடி கொட்ட தான்டா செய்யும் நீ எல்லாம் நாய் வளர்க்கறதுக்கு இல்லடா அப்படின்னு திட்டிட்டு போயிடுறான் அப்புறம் வெளியே வந்துட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்ப என்னடா பண்றது அப்படிங்கும் போது செகண்ட் இயரோ சொல்றாரு கஸ்டமரும் இருக்காங்க ஆனா இன்ஸ்டால பாக்கல அவங்களுக்கு நேரிலேயே தெரியும் நான் காஃபி ஷாப் வச்சிருக்கிறப்ப என்னோட கேஃபேக்கு டெய்லியும் வர கஸ்டமர் தான் அவரு அவர் பல வருஷமாகவே ஒரு நாய் வளர்த்தினார் அது பார்க்குறதுக்கு உன்னோட நாய் மாதிரியே இருக்கும் ஆனா அந்த நாய் கொஞ்ச நாள் இறந்து போயிருச்சு அந்த இருந்து அவனோட பையன் இன்னும் வெளியே வரலையா இப்போ அந்த நாயை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஃபேமிலி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரோனியை ரொம்ப நல்லாவே பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அதுக்கு சம்மதிக்கிறாரு அவங்களை மீட் பண்றதுக்காக அவங்களோட வீட்டுக்கே போறாங்க அப்போ அவர் சொல்றாரு இதுதான் நாங்க வளர்த்த நாய் அப்படின்னு ஒரு போட்டோவை காமிக்கிறாங்க அட பாக்குறதுக்கு ரோனி மாதிரியே இருக்கானே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு ஆனா இவ கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான் இதனால என் பையனோட நிம்மதியே போயிருச்சு எல்லாருமே ஒரு குள்ள உக்காந்துட்டு நாயோட போட்டோவே பார்த்துட்டு இருக்கான் நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் ஆனா அவன் கன்வீன்ஸ் ஆகிற மாதிரியே இல்ல நீங்க வேணா அவங்க கிட்ட பேசி பாருங்களேன் அப்படிங்கும்போது ஹீரோவும் சரி சொல்லிட்டு போறாரு கதவை தட்டும் போது உள்ள இருந்து அவன் சொல்றான் அப்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு கத்துறான் தம்பி நான் ஒண்ணு உங்க அப்பா கிடையாது நானும் உன்ன மாதிரியே ஒரு நாய் வளர்த்தனே கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷம் அவன் என் கூடியதா இருந்தான் பேரு ரோனி நீ ஒரு நாய் வளர்த்தனால அவன் உனக்கு ரொம்ப க்ளோஸ் இல்ல சரியா அவனோட பேர் என்ன அப்படின்னு கேக்கும் போது உள்ள இருந்து அந்த பையனும் ரெஸ்பான்ஸ் பண்றான் அவனோட பேரு ஜுன்ஹி என்னது மனுஷங்களோட பேர் வச்சிருக்க போல அப்படிங்கும்போது போது ஆமா ஹி அப்படிங்கறது என்னோட பேரு அவன் என் தம்பி மாரு அப்படின்னு சொல்றான் எனக்கு புரியுறா தம்பி நானும் எங்க வீட்டுல ஒரே பையன் இப்பெல்லாம் நான் ரொம்பவும் தனிமையா ஃபீல் பண்ணுவேன் அப்பதான் என்னோட வாழ்க்கையில ரோனி வந்தான் அதுக்கப்புறம் என்னோட லோன்லினஸ் எல்லாமே போயிடுச்சு உனக்கும் அப்படித்தானே நீயும் இந்த வீட்டில் ஒரே பையன் இல்ல ஹியர் ரொம்ப பாசமா பாத்துருப்ப எனக்கு புரியுது அப்படிங்கும் போது இவன் அழுதுகிட்டே கதவு திறக்கறான் ஹீரோ போய் ஹக் பண்ணிக்கிறாரு நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் காமிக்கணும் உள்ள வரலாமா அப்படிங்கும் போது இவனும் வாங்குறான் ஹீரோ போன்ல ரோனியோட போட்டோவை காமிக்கிறாரு இவன் தான் என்னோட ரோனி அப்படிங்கும் போது இவன் பயங்கரமா ஷாக் ஆகுறான் இல்ல இது என்னோட ஜுன்ஹி அப்படின்னு கத்துறான் இல்ல தம்பி அது உன்னோட நாய் இல்ல என்னோட நாய் அப்படிங்கறான் இந்த பையன் பயங்கரமா கோவப்படுறான் இல்ல அது ஏன் நாய்ன்னு ரெண்டு பேருமே பயங்கரமா கத்துறாங்க இல்ல இல்ல இது ஏன் நாயின்னு ஒரு கடத்துக்கு மேல அந்த சின்ன பையன் என்ன பண்றானா ஹீரோட கணத்திலே உன்

ஏ இங்க நம்ம வேலை விஷயமா வந்திருக்கோம் இங்க போய் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கத்துறான் ஹீரோ அராமாயகத்துல எந்திரிச்சு என்ன பார்த்தா தூங்குற மாதிரி இடம் இருக்கு அப்படின்னு கேக்குறான் அப்புறம் ரெண்டு பேரும் வெளியே நடந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ சொல்றாரு இந்த வீடு ரோனிக்கு செட் ஆகாது ஏன்னா அந்த பையன் ரோனிய ஜுன்ஹியா பாக்குறான் ரோனிய வேற ஒரு டாகா ட்ரீட் பண்ணும் போது கண்டிப்பா அதுக்கு பிடிக்காது இதனால ரெண்டு பேருக்குமே அப்படின்னு சொல்றாரு அப்போ செகண்ட் ஹீரோ ஸ்டாப் ஆகி டே அது உன்னோட வீடு தானே ஜன்னல் ஏண்டா திறந்துருக்கு அப்படின்னு கத்தம்போது ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்கு போறாங்க ஆக்சுவலா ஹீரோடைய அம்மாவோட வீடு தான் அது ஹீரோ சின்ன பையனா போது அவங்க அம்மா கேன்சர்ல ரொம்ப போராடிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் ஹீரோவுடைய கண்ணு முன்னாடியே அவங்க அம்மா இறந்து போயிருக்காங்க அப்போ அவங்க கஷ்டப்படுற நேரத்துல ரோனி தான் அவர் கூட இருந்திருக்குமே ஹீரோ நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே குடிச்சிட்டு இருக்காங்க அந்த வீட்டுக்கு போன உடனே எனக்கு எங்க அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சுடா அவங்க என் கண்ணு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு அழுதுட்டு புலம்புறாரு அது மட்டும் இல்ல என் கேர்ள் ஃபிரெண்ட் என் கூட வெளியே வரப்பெல்லாம் அலர்ஜி டேப்லெட் போட்டு வந்துட்டு தான் கிட்ட பேசியிருந்திருக்கா அவ இவ்வளவு நாளா எனக்காக கஷ்டத்தை தாங்கிருக்கா எல்லாமே தான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான் சரிடா அல்லாதரா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஹீரோ கண்ணை தொடச்சு விட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் தான் ஹீரோ இன்னும் பயங்கரமா ஆள ஆரம்பிக்கிறாரு அட பாவி என் கண்ணெல்லாம் எரியுதுரா என்ன கருமத்தை தின்னுட்டு என் கண்ணில் கைய வச்ச இவரும் பதறிட்டு இருக்காரு வேற துணியை கொடுங்க அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில ஹீரோ எப்பயும் போல டாக கொஞ்சிட்டு இருக்கும் போது அவரோட ஃப்ரெண்ட் சொல்றாரு டே எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது எனக்குன்னு ஒரு அங்கிள் இருக்காங்க அவர்கிட்ட ஏற்கனவே ஒரு கருப்பு நாய் இருக்கு அவருக்கு டாக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் சோ ரோனி அங்க குடுத்தா கண்டிப்பா அவர் நல்லா பாத்துப்பாரு என்ன அந்த கருப்பு நாய் கூட ரோனி செட் ஆகணும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க ஆனா அங்க போய் ரோனியை விட்டா ரெண்டு நாய்களுமே சம ஜாலியா இருக்குதுங்க இப்போ செகண்ட் ஹீரோ வந்து அவங்களோட அங்கிள் கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்போ அவங்க அங்கிள் சொல்றாங்க என்னோட பொண்ணுக்கு இன்னும் கொஞ்ச நாள் டெலிவரி ஆக போதுப்பா ஓ அப்படி அங்கிள் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்றாரு ஆனா அதுல ஒரு சிக்கல் பா ஆனா அவளுக்கு இப்போ ரொம்ப உடம்பு சரியில்லையா கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் அவங்க அம்மாவை அனுப்பி வச்சேன் நானும் இந்த வாரத்திலேயே கிளம்பிடுவேன் அவளோட டெலிவரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இங்க வருவேன் தம்பி எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்கும்போது அட என்ன அங்கிள் இந்த மாதிரி எல்லாம் கேக்குறீங்க என்னோட கேஃபேக்கு ஆன்ட்டி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க அந்த கேஃபேக்காக அவங்க நிறைய பணம் எனக்கு கொடுத்துருக்காங்க என்ன இருந்தாலும் அந்த நான் திருப்பி கொடுக்கணும் தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த மனசுதான் அங்கிள் கடவுள் சரி சொல்லுங்க அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு அடுத்த வாரம் நான் கிளம்பணத்துக்கு அப்புறமா என்னோட கருப்பனை நீயே பாத்துக்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே இவரு ஷாக்காரு ரோனிய உன் கிட்ட கொடுக்க வந்தா கருப்பனை என்கிட்ட குடுக்குறிய அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அதுக்கு பதிலா நீ கொடுக்க வேண்டிய காசை திருப்பி கொடுக்க வேணாம்பா நீ அவனை நல்லா பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லும் போது இவரு ஓகேன்னு சொல்லிடுறாரு கட் பண்ணா ரெண்டு நாயுமே கார்ல தூக்கி போட்டு கிளம்பிட்டு இருக்காங்க ஹீரோ பயங்கரமா கத்திட்டு இருக்காரு உன்ன நம்பி வந்ததுக்கு இன்னொரு நாயை என் தலையில கட்டிட்டுல அப்படின்னு கத்துறாரு சேரா பரவாயில்ல ஏதாவது பண்ணலாம்டா யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ பார்க்ல நாய்க்குட்டியோட விளையாண்டுட்டு இருக்கும் செகண்ட் ஹீரோ இன்ஸ்டால ஏதோ ஒரு பேஜை பாக்குறாரு அதுல போஸ்ட் ஆயிருக்குற ஒவ்வொரு நாயுமே ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பாக்குறாரு அப்படின்னா இவங்க கிட்டதான் அந்த கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாரு இந்த விஷயத்த பத்தி ஹீரோ கிட்டயும் சொல்றாரு ஹீரோவும் நாளே கிளம்பறாங்க அந்த பிளேஸ் ரொம்பவும் தூரம் போல அந்த இடத்துக்கு போறதுக்காக கடல் கடந்து போகணும் டிராவலும் ஸ்டார்ட் ஆகுது இப்படி அவங்க கார்ல ஜாலியா போயிட்டு இருக்கும் போது இந்த காருக்கு பக்கத்திலேயே ஒரு கார் வருது அதுல ஒரு அழகான டாக நம்ம செகண்ட் ஹீரோ பாக்குறாரு டி அந்த டாக பாடுறா அழகா இருக்கு ஹீரோ அதை பாத்துட்டு ஆமாமா இந்த கொரியாவிலேயே ரொம்ப ரேரான இது ஆமா இல்ல ரேர் இல்ல இருக்கிறேன் அப்படின்ட்டு போன் எடுக்கிறாரு போன காருக்கு வெளியில விட்டு அந்த நாயை போட்டோ பிடிச்சிட்டு இருக்காரு டே என்னடா பண்ணிட்டு இருக்க உன் போன் உடையணும்னு ஆசையா இப்படி சொல்லிட்டு கார் ஒரு கல்லு மேல ஏறுது இதனால அந்த போனும் கீழே விழுந்துருது ஹீரோ இப்ப பயங்கரமா சிரிக்கிறாரு நான் தான் சொன்னேடா இப்ப பாரு உங்ககிட்ட இப்ப போனே இல்ல சரி விட்றா கவலைப்படாத ஒரு புது போனை வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு ஆனா செகண்ட் ஹீரோ திரும்பி டேய் மச்சா என்ன மன்னிச்சிடுறா எதுகடா மன்னிப்பு கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு கீழே குடிஞ்சு செல்போனை பாக்குறாரு செகண்ட் ஹீரோடைய போன் அங்கதான் இருக்கு ஆனா ஹீரோடைய ஃபோன் தான் மிஸ் அடா பாவி உழுந்தது ஏன் போன் அடா அப்படின்னு கத்துறாரு உடனே காரை நிறுத்திட்டு ஃபோன் எடுக்கிறதுக்காக ஓடுறாரு பின்னாடியே ஓடி போய் செகண்ட் ஹீரோ சொல்றாரு டேமாச்சா சேம் பிஞ்சுடா என்னோட போன் உடஞ்சிருச்சு உன்னோட ஃபோன் உடஞ்சிருச்சுடா அப்படின்னு கத்தும் போது போடா வீணா போனவனே அப்படின்னு சொல்லிட்டு செல்போனை எடுத்து திருப்பி பாக்குறாரு அவரோட டிஸ்பிளேவும் சலீசிலே நொறுங்கிருச்சு பயங்கரமா கத்துறாரு என் ஃபோன் போச்சே அப்படின்னு சரி நான் கோவப்படல உன்னோட போன் மரியாதை குடு அப்படிங்கும் போது அவர் தரமாட்டேங்கிறாரு ரெண்டு பேருமே ரோட்ல அடிச்சு சண்டை போட்டு இருக்காங்க அப்ப காருக்குள்ள இருக்கிற ரெண்டு நாயுமே கத்திட்டு எங்க பாத்து கத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க அங்க ஒரு பள்ள மாதிரி இருக்கு கீழே ஒரு பெட்டி இருக்கு ரெண்டு பேருமே இறங்கி அதை பிரிச்சு பாக்குறாங்க உள்ள பாத்தீங்கன்னா நாலு நாய்க்குட்டிங்க இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இவ்வளவு அழகா இருக்கிற நாய்க்குட்டிங்கள எந்த நாய் இங்க தூக்கி போடுச்சுன்னு தெரியல அப்படின்னு திட்டிகிட்டே எடுக்கிறாங்க ஹீரோ கேக்குறாரு இந்த பிளேஸ்க்கு பக்கத்துல எங்கயாவது அனிமல் சென்டர் இருக்கா அப்படின்னு கேக்கும்போது அவரும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பிளேஸை காமிக்கிறாங்க ஏகப்பட்ட நாய்க்குட்டிங்க இருக்கு ஹீரோ அந்த நாய்க்குட்டிங்களாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த லேடி கிட்ட பேசுறாங்க இந்த நாலு நாய்க்குட்டிங்களையும் நாங்க பக்கத்துல வரும் தான் எடுத்தோம் யாரோ இதுங்களை தூக்கி போட்டு போயிட்டாங்க இதை இங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேக்கும்போது சாரிங்க எங்களால இந்த டாக்ஸ் எடுத்துக்க முடியாது ஏன்னா இங்கேயே அதிகமான டாக்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் இங்க இருக்கிற டாக்ஸ் எல்லாம் அடாப்ஷன் பண்றதே இல்ல இதனால என்னோட சொந்த செலவுல எல்லாத்தையுமே நான் தான் பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோ கேக்குறாரு நீங்கள் வேணா இன்ஸ்டால இந்த நாயோட ஃபோட்டோலாம் போட்டு அடாப்ஷன் பண்ண கேட்கலாம்ல ஆ அதையும் நான் ட்ரை பண்ணி பாத்தேன் ஒரு நாள் எங்க சென்டருக்கு ஒரு அழகான நாய் அதுவும் பிரெக்னடா இருந்துச்சு அந்த டாகை போட்டோ பிடிச்சி இன்ஸ்டால நான் போட்டேன் நிறைய பேருக்கு அந்த டாக் பிடிச்சிருந்துச்சு நிறைய பேர் வாங்க இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாள்ல அது குட்டி போட்டுருச்சு குட்டி போட்டதுக்கு அப்புறம் அதால நடக்கவே முடியல அப்புறம் இந்த நிலமையை பார்த்து யாருமே அதை வாங்க வரல இப்போ என்ன பண்றது அந்த நாய் குட்டிங்களையும் சரி அந்த அம்மாவையும் சரி நான் தான் பாத்துட்டு இருக்கேன் இப்படி அவங்க சொந்த கதை சோக கதை எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருக்காரு சரி இதே பிளேஸில் வேற ஏதாவது அனிமல் சென்டர் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு எந்த யூஸும் இல்லை ஏன்னா அங்கேயும் அதே நிலமை தான் அப்படின்ட்டு அனுப்பி வச்சிடுறாங்க நாலு நாய்க்கட்டிங்களையும் அப்படியே எடுத்துகிட்டு வரதை பார்த்த உடனே ஃப்ரெண்டு கோவப்படுறான் இல்லை என்னடா ஆச்சு அவங்க வாங்கலையே அப்படின்னு கேட்கும்போது இல்லடா அவங்களோட நிலமையே ரொம்ப மோசமாக இருக்குது என்னடா எல்லாத்துக்கும் எமோஷனல் ஆகிட்டு இருக்க இப்படிலாம் பார்த்தா சரி வராது நான் போய் அந்த அம்மா கிட்டே என்னான்னு கேட்குறேன் நான் பேசுகிற பேச்சில் அந்த நாய்க்குட்டிங்களை அவங்க வாங்கிக்கிறாங்களா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக போகிறாரு நான் அங்கே போய் அந்த லேடி கிட்டே பேசின உடனே பயங்கரமாக ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு நாய் வந்துச்சு அந்த நாயை வளர்க்க பாக்குற ஓனர்ஸ் எல்லாம் அந்த நாய்க்கு இருக்கிற நெகத்தினால நிறைய டேமேஜ் ஆகுதுன்னு அந்த டாகோட நெய்ல வெட்டிட்டாங்க என்னது நெய்ல வெட்டிட்டாங்களா இதனால அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்குமே இருக்குமே அப்படின்னு அவன் கேக்குறான் ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு இப்படி அவங்க கொடுமைப்படுத்துறதுனால அந்த நாய் எங்க விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா இப்போ அதை வாங்குறதுக்கு யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ பக்கம் கண் கலங்கிட்டு இருக்காரு நீங்க வேணா அதை பாக்குறீங்களா அப்படின்ட்டு அந்த நாயை குடுக்குறாங்க அவரும் அந்த டாகை பார்க்குறாரு இவ்வளவு அழகா இருக்க உன்ன போய் கொடுமை கொடுமைப்படுத்திருக்காங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுது ஆனா இப்போ அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கான் ஏன்னா அவனுக்கு உங்களை ரொம்ப ரொம்பவும் போல அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு அந்த நாய் ரொம்பவும் பிடிச்சிருது கட் பண்ணா கார்குள்ள காமிக்கிறாங்க ஹீரோ அங்க இருக்கிற ஒவ்வொரு நாய்க்குட்டிக்கும் பேர் வச்சிட்டு இருக்காரு அப்போ செகண்ட் ஹீரோ வந்து உள்ள உட்கார்றாரு ஹீரோ உன்னோட வயிற்ற பாக்கும்போது பெருசா இருக்கு என்னடா ஆச்சு உன் வயிற்றுக்கு அப்படின்னு கேக்கும்போது அதுவா அந்த அம்மா எனக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துட்டாங்க அதுதான் பெரிய தொப்பையா வந்துருச்சு எனது ஒரே நாளில் இவ்ளோ பெரிய தொப்பையா நான் நம்ப மாட்டேன் என்னடா இருக்கு அப்படின்னு கேக்கும்போது இவனும் சரின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற நாய்க்குட்டி எடுத்து காமிக்கிறான் என்னடா அது என்னடா பண்ணி வச்சிருந்திருக்க அப்படின்னு கேக்கும்போது இல்லடா மச்சான் அந்த அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க இந்த நாய்க்குட்டிய பாக்கிறதுக்கு ரொம்ப பாமா இருந்துச்சு அதனாலதான் தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறான் இதுக்குதான் வீராப்பா பேசிட்டு போனியா அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்கும்போது நீ மட்டும் என்ன பண்ணியா நாலு நாய்க்குட்டி அப்படியே எடுத்துட்டு வரல ஆஹ் உன்னே தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறான் ரெண்டு பேருமே ஒரு இடத்துக்கு போயிட்டு நாயை குளிக்க வச்சுட்டு சாப்பாடு போட்டு போட்டு அங்கேயே தங்குறாங்க ஹீரோ கேக்குறாரு நீ ஏன்டா மறுபடியும் உன்னோட கேஃபே ஓபன் பண்ண கூடாது அப்படின்னு கேக்கும்போது இல்ல நான் முதல் தடவையே ஃபெயில் ஆயிட்டேன் மறுபடியும் அந்த தோல்வி என்னால பாக்க முடியாது இல்லடா நீ மறுபடியும் ட்ரை பண்ணலாம்ல இல்ல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில ஹீரோ எந்திரிக்கும் போது ஏதோ சவுண்ட் கேக்குது என்னன்னு போய் பின்னாடி பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற ஒரு வயசானவர் ஒரு நாயை குச்சிலேயே அடிச்சிட்டு இருக்காரு ஹீரோவும் போயிட்டு என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாரு தம்பி இந்த நாயை பாத்தீங்களா பேச்சே கேட்க மாட்டேங்குது சூப் போட்டாலும் குடிக்கவே மாட்டேங்குது அதனால தான் நான் அடிச்சு சாப்பிட வைக்கிறேன் அப்படிங்கிறான் மறுபடியுமே அந்த நாய் அடிக்கும் போது இவன் கத்துறான் யோ இவ்வளவு வயசா இருக்கு உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அடிச்சா மட்டும் அந்த நாய் சாப்பிட்டுமா என்ன அப்படின்னு கத்தும் போது உனக்கு என்ன தம்பி பிரச்சனை இது என்னோட நாய் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறான் ஓ அப்படியா அப்படின்னா இந்த நாயை நான் இப்பவே வாங்கிக்கிறேன் எவ்வளோன்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது இவனும் சொல்றான் எனக்கு அஞ்சாயிரம் வேணும்னு அந்த காசை கொடுத்துட்டு அந்த நாயை வாங்கிட்டு வந்துடுறாரு இதை பார்த்துட்டு செகண்ட் ஃப்ரெண்டு கோவப்படுறான் டே நம்ம கிட்ட ஆல்ரெடி ஆறு நாய்ங்க இருக்கு இதை எதுக்குடா மறுபடியும் கூப்பிட்டு வந்த அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ சொல்றாரு டே பாவண்டா இதோட மூஞ்ச பாரு இந்த குட்டி நாய் சூப் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த கிழமை எவ்வளோ அடிச்சான் தெரியுமா எனக்கு மனசே கேட்கல அதனால தான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறான் எல்லாமே இந்த மனசுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் புலம்புறான் அப்புறம் எல்லா நாய்களையும் கூட்டிட்டு கப்பலில் ஏறுறாங்க இறங்கின உடனே ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கிற பொண்ணை பத்தி கேட்கறாங்க இந்த பிளேஸ்ல நிறைய நாய் வளர்த்துற பொண்ணு யாரு அப்படின்னு கேட்கும் ஓ அந்த பொண்ணா தம்பி அந்த பொண்ணு கிட்ட வேலை பாக்குற பொண்ணு தான் இருந்துச்சு அப்படின்னு தேடுறாரு பார்த்தா அந்த பொண்ணு தெரிச்சு ஓடிட்டு இருக்கா பின்னாடியே இவரும் போயிட்டு இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேல ஓட முடியாம திரும்பி யாரா நீ எதுக்கு ஃபாலோ பண்ற அப்படின்னு கேக்கும்போது ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க ஆக்சுவலா நாங்க சியோல இருந்து வரும் எங்க கிட்ட நிறைய டாக்ஸ் இருக்கு அது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட குடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம் உடனே அந்த பொண்ணு சொல்லுது இங்க பாருங்க நான் அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் ஏன்னா அவங்க இப்ப ரொம்ப உடம்பு சரியாம இருக்காங்க நான் அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படிங்கும்போது போது இவரும் சந்தோஷமா சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கட் பண்ணா செகண்ட் ஹீரோ அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காரு அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா நிறைய பூனை குட்டி இருக்கு இதை பார்த்து செகண்ட் ஹீரோ கேக்குறாரு ஆமா எதுக்காக இத்தனை பூனை குட்டிங்களை வளர்த்துறீங்க அப்படின்னு கேக்கும்போது அதுவா ரெண்டு ரீசன் எனக்கு பூனை குட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் வர கஸ்டமர்ஸுக்கு இங்கே இருக்கிற பூனைக்குட்டிங்கனா ரொம்பவும் பிடிக்கும் சில நேரங்களில் இந்த பூனை குட்டியை பார்க்குறதுக்காகவே நிறைய கஸ்டமர்ஸ் இங்கே வருவாங்க ஸோ என்னோட பிஸ்னஸ்க்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கும்போது ஹீரோக்கு இது தோணுது அப்போன்னு பார்த்தா கரெக்டா போன் ரிங் ஆகுது கட் பண்ண ரெண்டு பேருமே அந்த பொண்ணை பாக்குறதுக்காக நாயை கூட்டிட்டு கிளம்புறாங்க அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட நாயெல்லாம் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இரவு சொல்றாரு ரோனிக்கு இதுதான் கரெக்டான பேசு இங்க ரோனி இருந்தா அவனுக்கு என் ஞாபகமே வராது ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இப்படி சொல்லிட்டு அவங்கள மீட் பண்ண போறாங்க பார்த்தா அந்த பொண்ணு வந்து வீல் சேர்ல உட்காந்துருக்கா இந்த மாதிரி ரோனி எங்களால வளர்க்க முடியாது அதனாலதான் நாங்க இங்க அவனை விடலான்னு நினைச்சோம் இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு ரோனி நாய் இல்லனா கூட இங்க ரொம்ப நல்லா இருப்பான் ஏன்னா அவ்வளவு நாய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லங்க நாங்க வர வழியில நிறைய நாயை பார்த்தோம் அது எல்லாமே இப்போ எங்க கூட தான் இருக்கு அதையும் நீங்க வாங்கிக்கணும் அப்படிங்கும் போது அதுக்கும் அவங்க சரின்னு சொல்றாங்க அப்புறம் என்னோட நாய் பேர் அப்படிங்கும் போது இல்ல எனக்கு நாய் பேர்லாம் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க என்ன நாயோட பேர் உங்களுக்கு தேவைப்படாதா அப்படிங்கும் போது ஆமா எனக்கு தேவைப்படாது இன்னும் கொஞ்சம் வருஷத்துல சாக்க போற நாய்க்கு நாம ஏன் அவ்வளவு அன்பா கொடுக்கணும் இதனால நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் உங்களுக்கு புரியுமான்னு தெரியல ஆனா இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் தெரியுமா நாம வளர்த்தின நம்மளோட செல்ல பிராணி நமக்கு முன்னாடியே அதுவும் நம்ம கண்ணு முன்னாடியே சாகிறப்போ இவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு நம்மளை விட அதுங்களுக்கு ரொம்ப கம்மியான ஆயுட்காலம் தான் நம்ம முன்னாடியே வளர ஆரம்பிக்கும் அதே சமயம் நம்ம முன்னாடியே அது இறந்தும் போகும் நீ சொன்னல்ல இங்க இருந்தா ரோனிக்கு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைக்கும்னு ஆனா அது உண்மை கிடையாது ரோனிக்கு ஒன்ன தவிர வேற எந்த ஃபேமிலியும் தேவைப்படாது ரோனி இங்க இருப்பான்

ரோனி பதினோரு வருஷமா என் கூடயே இருந்தான் மிஞ்சி போனா இன்னும் மூணு வருஷம்தான் தான் உயிரோட இருப்பான் அந்த மூணு வருஷமும் நான் அவன் கூட இருந்துக்கிறேன் கல்யாணம் மூணு வருஷத்துக்கு அப்புறமே வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது போது டேனி ஒண்ணு கவலைப்படாத ரோனியை நான் பாத்துக்கிறேன் அதான் அங்கிள் வீடு இருக்குல்ல அவரு இன்னாரும் அவரோட பொண்ணை பாக்குறதுக்காக போயிருப்பாரு சோ வீடு காலியா தான் இருக்கும் அவர் வர வரைக்கும் கருப்பணியும் ரோனியும் நான் பாத்துக்கிறேன் அவர் திரும்பி வந்த உடனே ரோனியுமே இவர்கிட்ட கொடுத்துறேன் அவ்வளவுதான் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஓகேடா ஆனா மித்த நாயங்கள்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேக்கும் போது ஆமால அப்படின்னு செகண்ட் ஹீரோ யோசிக்கிறாரு மச்சா எனக்கு ஒரு ஐடியா என்னடா மறுபடியும் என்னோட கேஃபே வேணும் ஓபன் பண்ண போறேன் ஆனா என்னோட கேஃபே நார்மல் கேஃபே மாதிரி இருக்காது கேஃபேக்குள்ளேயே இங்க இருக்கிற எல்லா டாக்ஸையுமே வளர்க்க போறேன் இதனால எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கடா அப்படிங்கும்போது ஹீரோ சந்தோஷப்படுறாரு டே நல்ல ஐடியாடா அப்படின்னு கட் பண்ணா ஹீரோ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாரு அங்க போனா ஃபுல்லா ரோனியோட ஞாபகம் தான் ரோனியோட பெட்ல படுத்துட்டு அழுகுறாரு அவருக்கு தூக்கமே வரல விடிய காத்தாலே எந்திரிச்சு அவரோட சொந்த வீட்டுக்கு போயிட்டு வெளியே இருக்கிற புல் எல்லாத்தையுமே வெட்டிட்டு இருக்காரு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோடைய கேர்ள் ஃபிரெண்ட் வராங்க என்னாச்சு இந்த வீட்டை நீ விக்கிறன் சொன்ன விக்க போறது இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா நான் விக்க போறது இல்ல நம்ம இங்கேயே இருந்துக்கலாம் உள்ள நாம இருக்கலாம் வெளியே தோ இந்த இடத்துல ரோனி இருக்க வச்சுக்கலாம் சரி சம்மர் சீசன்ல ஓகே ஆனா மழை காலத்துல என்ன பண்றது இல்ல அவனுக்கு சம்மர் சீசன்னா தான் பிடிக்காது ஆனா மழை காலத்துல வெளியே தான் இருப்பான் சோ இதை பத்தி நீ கவலைப்பட வேணாம் அப்படிங்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் விஷயம் எனக்கு ரோனி இங்க இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அவனை யாருக்கோ கொடுத்துட்டு நீ கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது இது கேட்ட உடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் உள்ள போயிட்டு சுத்தி காமிக்கிறாரு அப்பா அந்த பொண்ணு ஹீரோவுடைய அம்மாவை பத்தி பேசுறாங்க இதுதான் உங்க அம்மாவுடைய ரூமா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ அழ ஆரம்பிக்கிறாரு அவங்களும் கிட்ட வந்து சமாதானப்படுத்துறாங்க இங்க பாரு எப்படி இருந்தாலும் நான் உன்னோட ஃபேமிலி அந்த ஃபேமிலியா நான் எப்பவும் பிரிய விட மாட்டேன் இன்க்ளூட் ரோனியும் தான் அவனும் நம்மளோட ஃபேமிலி தான் இதை சொன்ன உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால நேரம் எங்க போறாருன்னா ரோனியை பாக்கிறதுக்காக அங்களோட வீட்டுக்கு தான் எல்லா டாக்ஸுமே ரொம்ப சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கு ஆனா ரோனி தான் ரொம்ப சேடாக இருக்கான் அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ வராரு கூடவே ரோனிக்கு பிடிச்ச பொம்மையை காட்டோன்னு ரோனி முகத்துல அவ்வளவு சந்தோஷம் ஓடி வந்து ஹீரோ மேல ஏறிக்கிறான் ஹீரோவும் இயப்பியும் போல ரோனியை கொஞ்சிட்டு இருக்காரு மனுஷங்களை விட மற்ற உயிர்களுக்கு ஆயிட் ரொம்ப கம்மி ஆனா அதுங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால முடிஞ்ச லவ் அதுங்களுக்கு கொடுக்கலாம் இங்க பணம் கொடுத்தா நிறைய நாய்கள் கிடைக்கும் ஆனா வேணான்னு தூக்கி போட்டு பாசத்துக்காக இயங்குற நிறைய நாய்ங்க தெரு நல்ல உள்ளங்களுக்காக காத்துருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை அதுங்களுக்காக செய்வோம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும் நினைக்கிறேன் உங்களில் பல பேரோட லைஃப்லயும் உங்களால என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு டாக் இருக்கும் அந்த நேமை கீழே சொல்லுங்க நானு தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்